பின்வரும் நிலை அணிகள். பின்வரும் நிலை அணி அப்படின்னா, இப்போ ஒரு செய்யுள் இருக்குது, அந்த செய்யுளில் முன்னாடி வந்த சொல்லோ பொருளோ மறுபடியும் பல இடங்களில் திரும்ப திரும்ப வர்றதே மீண்டும் மீறும் வர்றது தான் பின்வரும் நிலை அணி ஆகும். இந்த பின்வரும் நிலை அணி எத்தனை வகைப்படும் அப்படின்னா, மூன்று வகைப்படும். சொல் பின்வரும் நிலை அணி, பொருள் பின்வரும் நிலை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு இந்த பின்வரும் நிலை அணி மூன்று வகைப்படும். அதாவது ஒரு செய்யுளில் முன்னாடி வந்த சொல்லோ அல்லது பொருளோ மறுபடியும் திரும்ப திரும்ப பல இடங்களில் அந்த செய்யுளில் வர்றது தான் பின்வரும் நிலை அணி ஆகும். இந்த பின்வரும் நிலை அணி மூன்று வகைப்படும். சொல் பின்வரும் நிலை அணி, பொருள் பின்வரும் நிலை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. சொல் பின்வரும் நிலை அணி. சொல் பின்வரும் நிலை அணி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரும் நிலை அணி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு செய்யுள்ள ஒரு சொல் வந்திருக்கு, அந்த சொல் அதே செய்யுள்ள மறுபடியும் வெவ்வேறு இடத்துல வந்து வேறு பொருளை வந்து உணர்த்துவது தான் சொல் பின்வரும் நிலை அணி ஆகும். இப்போ ஒரு செய்யுள்ள ஒரு சொல் இருக்குங்க, அந்த சொல் அந்த செய்யுள்ள மறுபடியும் வெவ்வேறு இடத்துல மறுபடியும் வருது, வந்து அதே பொருளை உணர்த்தாம வெவ்வேறு பொருளை உணர்த்துது, அதுதாங்க சொல் பின்வரும் நிலை அணி. சரிங்களா, இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு ஒரு திருக்குறள் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறளில் துப்பு அப்படின்ற சொல் மறுபடியும் வந்து வெவ்வேறு பொருளை வந்து தருது. நல்லா பாருங்கள், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இதில் துப்பார்க்குக்கு என்ன பொருள்னா உண்பவருக்கு அப்படின்னு அர்த்தம். துப்பார்க்குன்னா உண்பவருக்கு. துப்பாய துப்பு அப்படின்னா நல்ல நன்மை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது துப்பு அப்படிங்கிறது உணவு அப்படின்ற பொருளை தருது. இந்த மாதிரி ஒரு சொல் பல பொருள்களை வர்றதை நம்ம பார்க்கலாம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு ஒரு சொல் பல இடங்களில் வந்திருக்கு. துப்பு அப்படின்ற சொல் வந்து ஒரே பொருளையாக உணர்த்துது கிடையாது, பல வெவ்வேறு பொருளை வந்து உணர்த்துது. துப்பார்க்குனா உண்பவருக்கு, துப்புனா நல்ல நன்மை, துப்புனா உணவு அப்படின்னு பல பொருள்களை வர்றதை நம்ம இங்கே பார்க்கலாம். இதுதான் சொல் பின்வரும் நிலையணி. சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுள்ள மறுபடியும் வருது. சரிங்களா, அதுக்கு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி வரும்போது அந்த சொல் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பொருளை உணர்த்துது, அதுதான் சொல் பின்வரும் நிலையணி. இதை நோட் பண்ணிக்கோங்க. முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரும் நிலை அணியாகும். டேசணியாகவும் கேட்டாங்கன்னா சொல் பின்வரும் நிலை அணியாகும். சொல் பின்வரும் நிலை அணிக்கு என்ன எடுத்துக்காட்டு கேட்டாங்க அப்படின்னா, இந்த திருக்குறள் நீங்கள் எழுதிடலாம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு எழுதிடலாம். இதில் என்ன அப்படின்னா, துப்பு அப்படின்ற சொல் மறுபடியும் வந்து வெவ்வேறு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா உணர்த்துது, அதனால தான் இது சொல் பின்வரும் நிலை அணி. துப்பாருக்குன்னா உண்பவருக்குன்னு அர்த்தம், துப்புனா நல்ல நன்மைன்னு அர்த்தம், துப்புனா உணவு அப்படின்னு பொருள் வர்றதை நம்ம இங்கே பார்க்கலாம். இதுதான் சொல் பின்வரும் நிலை அணி எனப்படும். பொருள் பின்வரும் நிலை அணி. பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரும் நிலை அணி ஆகும். இதை நோட் பண்ணிக்கோங்க. செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது டேஸ் அணி ஆகும்னு கேட்டாங்கன்னா பொருள் பின்வரும் நிலை அணி ஆகும். அதாவது செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளே அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு செய்யுளில் ஒரு சொல் வந்திருக்கு, அந்த சொல்லோடைய பொருள் பின்னரும் பல இடங்களில் வருவது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு சொல்லாக இருக்கும், ஆனால் அந்த வேறு சொல்களும் அதே பொருளை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கும், அதுதான் பொருள் பின்வரும் நிலை அணி ஆகும். அதாவது இப்போ ஒரு செய்யுள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செய்யுளில் ஒரு சொல் முதல்ல வந்திருக்கு, அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் வருது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொற்கள் வருது, ஆனால் அந்த சொற்களுக்கும் அதே பொருளை வந்து உணர்த்துச்சு அப்படின்னா அதுதான் பொருள் பின்வரும் நிலை அணி ஆகும். பின்னாடி எல்லாமே ஒரே பொருளை வந்து உணர்த்துற மாதிரி வர்றது தான் பொருள் பின்வரும் நிலை அணி ஆகும். ஒரு செய்யுளில் ஒரே பொருள் மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா அதுதான் பொருள் பின்வரும் நிலை அணி ஆகும். இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நிகழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்துதல் விண்டன கொன்றை விரிந்த கருவிளை கொண்டன காந்தல் கொலை அப்படின்னு இந்த செய்யுள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த செய்யுளில் நான் மஞ்சள் கலரில் ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவிழ்ந்தன அலர்ந்தன நிகழ்ந்தன விண்டன விரிந்தன கொண்டன இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா மலர்ந்தன அப்படிங்கிறது தான் பொருள். அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நிகழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்துதல் விண்டன கொன்றை விரிந்த கருவிளை கொண்டன காந்தல் கொலை. இந்த செய்யுளில் அவிழ்ந்தன அலர்ந்தன நிகழ்ந்தன விண்டன விரிந்தன
தானே கொண்டனை அப்புறம் இதெல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மலர்ந்தன அப்படின்ற ஒரே பொருளை தான் தருது சரிங்களா. இந்த செய்யுள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்த ஒரு சொல்லுடைய பொருள் அவிழ்ந்தன அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா மலர்ந்தன அப்படின்னு பொருள். அப்புறம் நிறைய சொற்கள் வருது பாருங்க, தோன்றி அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, விரிந்தன, கொண்டன, இந்த மாதிரி வெவ்வேறு சொற்கள் வருது. ஆனால் அந்த சொற்களும் ஒரே பொருளை தான் வந்து பார்த்தீங்கன்னா குறிக்குது. மலர்ந்தன அப்படின்னு ஒரே பொருளை தான் குறிக்குது. இந்த மாதிரி பொருள் மறுபடியும் மறுபடியும் ஒரே பொருளை வந்து குறிச்சுது அப்படின்னா அதுதான் பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். அதான் இங்கே முன்னாடி வந்த ஒரு சொல்லுடைய பொருள் மறுபடியும் பல இடங்களில் வருது, அதாவது பொருள் பல இடங்களில் வருது, சொல் வேற சொல், ஆனால் அந்த சொல்லுக்கான பொருள் ஒரே சொல்லை தான் குறிக்குது, அதுதான் பொருள் பின்வரும் நிலையணி. அப்புறம் இங்கே ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கு எடுத்துக்காட்டு, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை சரின்னு மற்ற எவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த குறட்பாவில் கேடில் விழுச்செல்வம் அப்புறம் மாடல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செல்வம் மாடு ஆகிய இரண்டு சொற்களுமே செல்வத்தை தான் குறிக்குது. இதுதான் பொருள் பின்வரும் நிலையணியாகும். முதல்ல கேடில் விழுச்செல்வம் கல்வின்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. இதில் மாடு இந்த ரெண்டு சொற்களுமே என்ன பொருளை வந்து குறிக்குது அப்படின்னா செல்வத்தை தான் குறிக்குது. அப்போ இதுதான் பொருள் பின்வரும் நிலையணி எனப்படும். சொற்பொருள் பின்வரும் நிலையணி. சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். இதை குறிச்சுக்கோங்க. முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது டேஸ் அணி ஆகும்னு கேட்டாங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். இந்த சொற்பொருள் பின்வரும் நிலையணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறளில் விளக்கு அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பொருளில் பல தரம் வந்திருக்குது சரிங்களா. இந்த விளக்கு அப்படின்ற சொல்லுக்கு ஒரே பொருள்தான், எல்லா விளக்கும் இதுக்கு அதே பொருள் தான், விளக்கும் சொல்லும் சரி பொருளும் சரி ஒன்று தான். ஆனால் இந்த சொல் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்திருக்கு, பல இடங்களில் வரும்போது அதே பொருளை தான் உணர்த்துது. அதான் இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி எனப்படும். அதான் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இந்த திருக்குறளில் விளக்கு அப்படின்ற சொல் ஒரே பொருளில் பல தரம் வந்திருக்கு, ஒரே சொல் அதே பொருளில் நிறைய தரம் வந்திருக்கிறதுனால தான் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி எனப்படும். இது சொற்பொருள் பின்வரும் நிலையணிக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு கேட்டாங்கன்னா எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்ற இந்த எடுத்துக்காட்டை நீங்கள் எழுதலாம். விளக்கம் கேட்டாங்க அப்படின்னா இந்த குறட்பாவில் விளக்கு அப்படின்ற சொல் ஒரே பொருளில் நிறைய தரம் வந்திருக்குது, அதனால இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அதே சொல் நிறைய தரம் வந்திருக்கு, அந்த வந்த அந்த சொல்லுக்கு ஒரே பொருள் தான், அப்போ இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி எனப்படும்.